அங்கே இருக்கிற தமிழர்கள் யாரும் பாதிப்படைந்து விடக்கூடாது. நான் இங்கிருந்து சவால் விடுறேன், வீரப்பனாருடைய வளர்ப்புள்ள தான் நான் சவால் விடுறேன். கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், எங்களை திருப்பி காட்டுக்குள் அனுப்பிடாது. வாட்டா நாகராஜ்னு எச்சரிக்கையோடு இருந்தது. நீ நாட்டுக்குள்ள இருந்தாலும் ஊருக்குள்ள இருந்தாலும் உனக்கு ஆபத்து. இது மிரட்டல் அல்ல, என் தமிழர்கள் அங்கே ஒருத்தனுக்காவது அவனுக்காவது நாககிக்கிறல் விழுந்துச்சுன்னா வாட்டால் நாகராஜ் நீ உயிரோடு இருக்க முடியாது. இந்த டவரை வெடி வச்சு தகர்த்துட்டோம் சொன்னா கர்நாடக பக்கம் கரண்டே போகாதுன்னு சொன்னார். இந்த உயர்லாம் அருந்து கீழே விழுகும், ஆயிரம் ஆயிரம் உயிர்கள் சேதமாகும், மனிதன் செத்து போறதை விட வனத்தில் இருக்கிற மிருகங்கள் நிறைய மிதிபட்டு செத்து போவோம், அந்த ஈன வேலையை நம்ம செய்ய வேண்டாம், அந்த அணையை உடைப்பு தான் சரியானது, அதுக்கு சரியான நேரம் வந்து உடைச்சிருவோம் சொன்னார். அதே நேரத்தில் வீரப்பனார் இன்னொன்றையும் சொன்னார், மக்களுடைய போர்வையில் காவல்துறை அடித்தே கொண்டது என் இனமானத்துடைய தலைவன் தமிழரசன். ஏன் வீரப்பனார் காட்டுக்குள்ளே என்ன நடந்தது? கிருஷ்ணராச சாகர் அணைக்கு குண்டு வைப்பதுதான் முதல் நோக்கமாக இருந்தது. நான் பகிரங்கமாக இன்னைக்கு தான் ஓப்பனாக சொல்கிறேன், கர்நாடக பிரச்சனை இப்ப முடிஞ்சிருக்கு, தற்காலிகமானது. இந்த பிரச்சனையை ஆண்டாண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாவே இந்த பிரச்சனை வரும். பாரதிய ஜனதா 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் கடந்த முறை இருக்கும் பொழுதும் கூட நிரந்தர தீர்வு காணப்பட முடியல. தமிழ்நாடு இந்தியாவிற்குள் இருக்கிறதா இல்லையா, இதுக்கு மத்திய அரசு பதில் சொல்லணும். இருக்கிறது என்றால் காவிரி தண்ணீரை வாங்கி கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன யோக்கிய, உங்களுக்கு என்ன தடையா இருக்கு? ஏன் உங்களுக்கு யோக்கியது இல்லை? அப்ப நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? இப்ப இந்தியா கூட்டணிக்குல திமுக இங்கே இருக்குன்னு சொன்னால் இவர்கள் அரசியல் நாடகம் போடுகிறார்கள். ரெண்டு முதலமைச்சரும் பேசிக்கிட்டாங்க. ஒரு வாரத்தை அப்படி இழுங்க, உங்கள் பகுதியில் பிரச்சனையா நீங்கள் பார்த்துக்கோங்க, என் பிரச்சனை என் பகுதியில் பிரச்சனையா அதை நான் பார்த்துக்கிறேன். ஒரு வாரம் ரெண்டு வாரம் இழுத்தோம்னா இயற்கை மழை பெஞ்சிடும், இவனும் ஆஃப் ஆகிடுவான், அவனும் ஆஃப் ஆகிடுவான். நீ தண்ணி எனக்கு தராத போது மழை காலங்களில் ஓன் தண்ணி எனக்கு என்ன எதுக்கு எங்களுக்கு? அப்போ இல்லாத போது எதுக்கு அப்படின்னு எங்க? ஆமாம், அது கடலில் தான் போய் வீணாக கலக்குது. ஏன்னா இங்கே அணைகள் கட்டப்படுது. இன்னொன்று சொல்கிறாங்க ஆய்வாளர்கள், என்ன சொல்கிறாங்க, அணைகள் கட்டுவதற்கான சூழல் அமையலை. என்ன சூழல்? தமிழ்நாட்டில் அமையலைங்கிறாங்களா? ஸ்டாலின் அவர்களும் அங்கே இருக்கிற முதலமைச்சரும் பேசாமல் இருப்பாங்களா? நிச்சயமாக பேசியிருப்பார்கள். இதை வந்து காலக்கடப்பில் போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிற திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கே ஆளுகிற காங்கிரசும் சதி செய்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். காவிரியின் குறுக்கே கிளை அணைகள், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து பல கிளை ஆறுகளை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். தமிழ்நாடு இதுவரை எதை உருவாக்கி இருக்கிறது? 60 ஆண்டு கால திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மண்ணிலே எந்த தடுப்பணைகளை உருவாக்கி இருக்கிறார்கள்? மணல் கொள்ளை வேண்டுமானால் நடந்திருக்கிறது. இங்க இருக்கிற மணல்களை கடத்தி கர்நாடகாவிற்கு கொடுக்கிறார்கள், அணைகள் கட்டுவதற்கே கொடுக்கிறார்கள். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். காவேரி விவகாரம் ஆட்சியில் மாறினாலும் காட்சியில் மாறுவதில்லை என்பது போல எந்த ஆட்சி வந்தாலும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்கதி ஆகிட்டே இருக்கு. அங்கே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, இங்கே திமுக ஆட்சி, இரண்டுமே வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கர்நாடகா அந்த காவேரி விவகாரத்தில் கர்நாடக அரசு ரொம்ப தீவிரமாக இருக்குது, தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல. காவேரி மேலாண்மை வாரியம் 3000 கன அடி நீர் வந்து தண்ணி திறந்து விடணும்னு சொல்லியும் கூட நாங்கள் திறந்து விட மாட்டோம்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணுறாங்க. இந்த பிரச்சனையை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? பொன்பொடு நெடுவரை என புறநானூற்று இலக்கியம் காவிரியை பற்றி பேசுகிறது. காவிரிக்கு இன்னொரு பெயர் பொன்னி நதி என்று பெயர். ஆகையால் தான் கரிகால் பெருவளத்தானுக்கு பொன்னி வளவன் என்கிற பெயரும் சான்றும் உண்டு. கடல் மட்டத்திலிருந்து 4186 அடி உயரம் கொண்ட குடகு மலையில், நாமெல்லாம் கரகாட்டக்காரனில் குடகு மலை காற்றில் வந்து பாட்டு கேட்குமா? இந்த பாட்டை கேட்டால் ஒரு விடயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்றே கருதுகிறேன். தமிழர்களுடைய சொர்க்க பூமி அகத்திய மாமுனிவர் அருள்பாலித்த இடம் குடகு மலை. காவிரியை பற்றி பாடாத கவிஞர் பெருமக்கள் இல்லை. ஓடங்கள் ஓடிய என் காவிரியில் ஒட்டகங்கள் மேய்ந்திட கூடுமோ என்று புதுக்கவிஞன் பாடுகிறார். வீரப்பனார் உயிரோடு இருக்கிறவரை காவிரியை பற்றி கர்நாடகா என்றைக்காவது பேசிய வரலாறுகள் உண்டா? குறிப்பாக 1992 ராமபுரா காவல்நிலைய தாக்குதலுக்கு பிறகு கர்நாடகா வாய் பேசியதுண்டா? நான் சவால் விடுகிறேன், ராஜகுமாரை வனத்திற்குள் அழைத்து செல்ல காரணம் என்ன? 1991 நதிநீர் பிரச்சினை கலவரத்தில் மைசூரு, மாண்டியா மற்றும் சாம்ராஜ்நகர் மாவட்டங்களை உள்ளடக்கிய தமிழர்களுக்கு சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்த
ராஜ்குமாருடைய ரசிகர் மன்றத்தினர். அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய மீட்சிப்படையும் தமிழ்நாடு விடுதலைப்படையும் எடுத்த முடிவு. ராஜ்குமாரை அழைத்து வந்து காட்டிற்குள் வைத்து கொண்டு அதற்கான நீதியை நாம் பெற்றாக வேண்டும். பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களிடம் பணத்தை வாங்கி மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ராஜ்குமாருடைய அழைத்து செல்லுகிற சம்பவமே நடைபெற்றது. இது வெளியிலே நாங்கள் யாரிடமும் சொல்லவில்லை, இன்றைக்கு சொல்லுகிறேன். ராஜ்குமாருடைய ரசிகர் மன்றம் போடாத ஆட்டமே கிடையாது, இப்பொழுதும் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் வாட்டாள் நாகராஜ் என்கிற ஒரு அயோக்கியன் சவால் விடுகிறேன். டேய் வாட்டாள் நாகராஜ், வீரப்பனார் காட்டுக்குள்ளே இருக்கிற போது ராஜ்குமாரை அழைத்து செல்வதற்கு முன்னாலேயே வாட்டாள் நாகராஜை தான் அழைச்சிட்டு போகணும்னு முடிவெடுத்தோம். அழைச்சிட்டு போய் சும்மாலாம் அவனை விட்டக்கூடாது, வேறு விதமாக பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. ஆனால் முத்துக்குமார் சொன்னார், இல்லை இல்லை, அவனை தூக்கிட்டு வந்துட்டோம்னா பண பொருளாதாரங்கள் இப்பொழுது தேவைப்படுகிறது, ஆகையால் வாட்டாள் நாகராசை கொஞ்சம் நாள் கழித்து நம்ம பண்ணிக்கலாம், முதல்ல ராஜ்குமாரை குறி வச்சிருவோம் சொல்லி ரெண்டு ஆண்டுகள் வனத்திற்குள் காத்திருந்து ராஜ்குமாரை அழைத்து செல்லுகிற அந்த காட்சி நடைபெற்றது. அதற்கு பிறகு வாட்டாள் நாகராஜை காட்டிற்குள் அழைத்து செல்ல வேண்டிய திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை கைவிட்டதற்கான காரணம் தமிழ் தேசிய மீட்சிப்படையும் தமிழ்நாடு விடுதலைப்படையும் தொடர்ச்சியாக காவல் நிலையத்திலே பிடிபட்ட காரணத்தால், காவலர்களிடம் பிடிபட்ட காரணத்தால் அந்த திட்டம் தள்ளி போனது. இப்போ நான் சொல்கிறேன், கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், எங்களை திருப்பி காட்டுக்குள்ளே அனுப்பிடாதீங்க. வாட்டாள் நாகராஜ், நீ எச்சரிக்கையோடு இருந்துக்க, நீ நாட்டுக்குள்ளே இருந்தாலும் ஊருக்குள்ளே இருந்தாலும் உனக்கு ஆபத்து இருக்குது. இது மிரட்டல் இல்லை, என் தமிழர்கள் அங்கே ஒருத்தனுக்காவது அவனுக்காவது நாகக்கீரல் விழுந்துச்சுன்னா வாட்டாள் நாகராஜ் நீ உயிரோடு இருக்க முடியாது. எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், அங்கே இருக்கிற தமிழர்கள் யாரும் பாதிப்படைந்து விடக்கூடாது. நான் இங்கேருந்து சவால் விடுறேன், வீரப்பனாருடைய வளர்ப்பு பிள்ளை தான் நான் சவால் விடுறேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க, இந்தியா கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, இது ஒரு நாடகம். இது ஒரு என்னென்னா, இப்போ மழை தொடங்கிருச்சு கர்நாடகாவில், மேற்கு தொடர்ச்சி மலைகளில், குடகு மலைகளில் இப்போ மழை தொடங்கிருச்சு. ஆனால் டெல்டா பகுதிகளில் பயிர்கள் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம், ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதங்களில் 5000 கனஅடி தண்ணீர் நாளொன்றுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது காவிரி தீர்ப்பாய குழுவும் காவிரி நடுவர் மன்றமும் உத்தரவிட்டது. 5000 கனஅடி தண்ணீர் நம்மளுக்கு வேணும், ஆனால் 3000 இப்போ கொடுத்தாங்க. இதுக்கிடையில் கர்நாடக அரசு 27 அணைகளை கட்டியிருக்கு. காவிரியின் குறுக்கே கிளை அணைகள், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து பல கிளை ஆறுகளை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். தமிழ்நாடு இதுவரை எதை உருவாக்கியிருக்கிறது? 60 கால திராவிட இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த மண்ணிலே எந்த தடுப்பணைகளை உருவாக்கியிருக்கிறார்கள்? மணல் கொள்ளை வேண்டுமானால் நடந்திருக்கிறது. இங்கே இருக்கிற மணல்களை கடத்தி கர்நாடகாவிற்கு கொடுக்கிறார்கள், அணைகள் கட்டுவதற்கே கொடுக்கிறார்கள். இதுதான் அபத்தமானது. அவர்களிடம் மணல் இல்லை, ஏனென்றால் காவிரி வருகிற பகுதி அனைத்தும் பாறைகள் நிறைந்த பகுதி கர்நாடகாவிலே. தமிழ்நாட்டிற்குள் வந்ததற்கு பிறகு, நீங்கள் மேட்டூர் அணைக்கு பிறகு நீங்கள் பார்த்தோமேனால், ஈரோடு மாவட்டம் கிட்டத்தட்ட காவிரி ஆறு என்பது கர்நாடகத்தில் குடகுமலை, அதாவது அவங்க சொல்கிறாங்க கூர்க் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க, குடகு மாவட்டம், அதற்கு பிறகு மைசூர் மாவட்டம், மாண்டியா மாவட்டம், ஹசன் மாவட்டம், அதற்கு பிறகு சாம்ராஜ்நகர் மாவட்டம் போன்ற மாவட்டம், 5 மாவட்டங்களில் மட்டுமே வருகிற தண்ணி. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, பாண்டிச்சேரி மாவட்டமான காரைக்கால், இத்தனை பகுதிகளையும் நிரப்பிக்கிட்டு வர்ற ஒரு காவிரி ஆறு. நான் என்ன கேட்குறேன்னா, உலக நதிநீர் சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒரு நதி எங்கே போய் சேருகிறதோ அந்த நதி அவனுக்கே சொந்தம் என்பது தான் உலகளாவிய சட்டம். நான் கேட்குறேன், இந்திய வரைபடத்திற்குள் இருக்கிற நாம், நான் பிரிவினைவாதம் பேசுகிறவன் அல்ல, ஆனால் தமிழ் தேசிய விடுதலை எங்களுக்கு வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். இந்திய அரசமைப்பு கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் வாழ்வதால் நாங்கள் சொல்லுகிறோம். இந்தியாவுக்குள் தானே தமிழ்நாடு இருக்கிறது. மத்திய நீர்ப்பாசனத்துறை என்ற ஒரு அமைச்சகம் எதற்கு மத்தியில் இருக்கிறது? ஏன் கண்காணிக்க தவறியது? இராணுவ பாதுகாப்போடு காவிரியை மீட்டெடுக்க வேண்டும், இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. இல்லையா, குடகு மாவட்டத்தை தனி மாநிலமாக ஆக்குங்கள், குடகு மாவட்டத்தை பிரதேசமாக மாற்றுங்கள், யூனியன் பிரதேசமாக மாற்றுங்கள். அதான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம். ஏன்னா குடகு மாவட்டம் தனி மாவட்டம். எங்கள் தலைவர் தமிழரசன் எதற்காக பொன்பரப்பி வங்கியிலே போய் பணத்துகளை அள்ளி கொண்டு வந்தார்? அவர் சொன்னார், காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற, கர்நாடக அரசால் கட்டப்பட்டிருக்கிற அந்த அணையை தகர்க்க வேண்டும், கிருஷ்ணராஜசாகர் அணையை தகர்த்தால் தான் தமிழர்களுக்கு நீராதாரத்தை உருவாக்க முடியும் என்ற காரணத்திற்காகத்தான் எங்கள் தலைவர் தமிழரசன் பொன்பரப்பி வங்கியிலே பணத்தை எடுத்தார். ஆனால் அன்றைக்கு மக்களுடைய போர்வையில் காவல்துறை அடித்தே கொன்றதையும் இனமானத்துடைய தலைவன் தமிழரசனை, கிருஷ்ணராஜசாகர் அணையை உடைத்து விட்டால் தண்ணீர் வரும். ஏன் வீரப்பனார் காட்டுக்குள்ளே என்ன நடந்தது? கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு குண்டு வைப்பதுதான் முதல் நோக்கமாக இருந்தது. நான் பகிரங்கமாக இன்னைக்கு தான் ஓப்பனாக சொல்கிறேன். இன்னொன்னையும் சொன்னார், நெய்வேலியில் இருந்து வருகிற மின்சாரம் அது எங்கே போகிறது? இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமே தெங்குமரகடா, அந்த ஊர் அப்புறப்படுத்துகிறாங்களே, அந்த ஊருக்கும் பக்கத்தில் ஒரு கல் தொலைவில் தான் அந்த நெய்வேலி மின்சாரம் கர்நாடக பகுதிக்கு போகுது. அப்போ சொன்னார், இந்த டவரை தீவை வெடி வச்சு தகர்த்துட்டோம்னு சொன்னால்
கர்நாடக பக்கம் கரண்டே போகாதுன்னு சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் வீரப்பனார் இன்னொன்றையும் சொன்னார், நாம் இந்த மின்சாரத்தை துண்டித்தோமானால் இந்த உயரெலாம் அருந்து கீழே விழுகும், ஆயிரம் ஆயிரம் உயிர்கள் சேதமாகும், மனிதன் செத்து போகிறதை விட மனத்தில் இருக்கிற மிருகங்கள் நிறைய மிதிபட்டு செத்து போவோம், அந்த ஈன வேலையை நம்ம செய்ய வேண்டாம், அந்த அணையை உடைப்பது தான் சரியானது, அதுக்கு சரியான நேரம் வந்து உடச்சிருவோம்னு சொன்னார். இதுதான் தமிழரசனுடைய கொள்கையை வீரப்பனார் எடுத்த நிலைப்பாடு. இப்போ இந்தியா கூட்டணிக்கில் திமுக இங்கே இருக்குன்னு சொன்னால் இவர்கள் அரசியல் நாடகம் போடுகிறார்கள். ரெண்டு முதலமைச்சரும் பேசிக்கிட்டாங்க, ஒரு வாரத்தை அப்படியே இழுங்க, உங்கள் பகுதியில் பிரச்சனையா நீங்கள் பார்த்துக்கோங்க, என் பிரச்சனை என் பகுதியில் பிரச்சனையா அதை நான் பார்த்துக்கிறேன், ஒரு வாரம் ரெண்டு வாரம் இழுத்தோம்னா இயற்கை மழை பெஞ்சிடும், இவனும் ஆஃப் ஆகிடுவான் அவனும் ஆஃப் ஆகிடுவான். இப்போ அது நடந்துருச்சு. ஆக இந்தியா கூட்டணி வலுவாகிக்கிட்டு இருக்கு, கர்நாடக பிரச்சனை இப்போ முடிஞ்சிருக்கு, தற்காலிகமானது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பிரச்சனையை ஆண்டாண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாவே இந்த பிரச்சனை வருது. இப்போ பாரதிய ஜனதா நல்ல கட்சின்னு நான் சொல்ல வரல, பாரதிய ஜனதா ஐந்து ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் கடந்த முறை இருக்கும் பொழுதும் கூட நிரந்தர தீர்வு காணப்பட முடியல, ஏன்னா மத்தியில் அவங்க இருந்தாலும் கூட இங்கே நிரந்தர தீர்வு காண. என்ன கேட்குறேன், இப்போவும் பசவராஜ் பொம்மை சொல்கிறாரு தண்ணீரை தமிழ்நாடு விடக்கூடாது அப்படிங்கிறாரு. அதுதான் நிலைப்பாடு. அவங்க இந்திய வரைபடத்திற்குள்ளே இருக்கிறார்களா என்கிற கேள்வி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது என்றால் உச்சநீதிமன்றத்தையே மதிக்காதவர்கள் எப்படி ஒரு நாட்டுக்குள்ள இருக்க முடியும்? நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு இந்தியாவிற்குள் இருக்கிறதா இல்லையா, இதுக்கு மத்திய அரசு பதில் சொல்லணும். இருக்கிறதென்றால் காவிரி தண்ணீரை வாங்கி கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன யோக்கிய, உங்களுக்கு என்ன தடையாக இருக்குது, ஏன் உங்களுக்கு யோக்கியது இல்லை? அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க? இந்திய வரைபடத்திற்குள் தமிழ்நாடு இருக்கிறதா இல்லையா என்பதை பிரதமர் சொல்லணும். சொல்லலைன்னு சொன்னால் விபரீதம் வரும். இன்னொன்னையும் சொல்கிறேன், தொடர்ந்து இது போன்ற காவிரி நதிநீர் பிரச்சனை ஆண்டொன்றுக்கு ஆண்டொன்றுக்கு இப்படியே வருமே ஆனால் இங்கே இருக்கிற நடிகர்கள் தமிழ்நாட்டு நடிகர்கள் எவனும் வாய் திறக்க மாட்டான். ஏன்னு கேட்குறீங்களா, இவனுக்கு வருமானம் போயிடும், பெங்களூரில் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஆனால் பெங்களூரில் உருவாக்கப்படுகிற படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகலாம், இங்கே நம்ம எல்லாம் பார்வையானா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது எந்த விதத்தில் நியாயம்? நான் இன்னொன்னையும் சொல்கிறேன், இப்போ மழை காலத்தில் மழை இல்லாத காலத்தில் தண்ணி தர முடியாதுன்னு சொல்கிறான், சரி ஏற்றுக்குவோம். இப்போ மழை காலத்தில் எங்களுக்கு தண்ணியே நீ தரக்கூடாது, எங்களுக்கு மழை பெய்யுது இல்லை, அந்த தண்ணி எங்களுக்கு போதும், நீ உன் தடுப்பணையில் நிரப்பி வச்சுக்கோ, எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? அந்த தண்ணி இங்கே வந்து வெள்ளப்பெருக்காயிருமே அங்கே ஊரே அழிஞ்சிரும். அதை பற்றி பேச வேண்டும். நீ தண்ணி எனக்கு தராத போது மழை காலங்களில் உன் தண்ணி எனக்கு என்ன எதுக்கு எங்களுக்கு? அப்போ இல்லாத போது எதுக்கு அப்படின்னு எங்க? ஆமாம், அது கடலில் தான் போய் வீணாக கலக்குது, ஏன்னா இங்கே அணைகள் கட்டப்படவில்லை. இன்னொன்று சொல்கிறாங்க ஆய்வாளர்கள், என்ன சொல்கிறாங்க, அணைகள் கட்டுவதற்கான சூழல் அமையலை. என்ன சூழல்? தமிழ்நாட்டில் அமையலைங்கிறாங்க, இடச்சூழல் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, கிளையாறுகள் போகுது இல்லை, கிளையாறுகளை தடுத்து வைங்க, கர்நாடக அரசு அதைத்தானே பண்ணி வச்சிருக்கு. அப்போ இவர்கள் எந்த நோக்கத்திற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்டாலின் அவர்களும் அங்கே இருக்கிற முதலமைச்சரும் பேசாமல் இருப்பாங்களா? நிச்சயமாக பேசியிருப்பார்கள். இதை வந்து காலக்கிடப்பில் போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிற திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கே ஆளுகிற காங்கிரஸும் சதி செய்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், இப்படியே தள்ளிக்கிட்டே போகுதுன்னு சொன்னால், விவசாயிகளுக்கு ஆதரவாக களத்தில் வேறு மாதிரி இறங்க வேண்டிய சூழல் வரும். ஏன்னா காலங்காலமாக இதை தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழகத்தில் 43,854 சதுர கிலோமீட்டர் காவிரி நீர் பரவுகிறது. 9 மாவட்டங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவனுக்கு வெறும் 5 மாவட்டங்களில் தான் இருக்குது. ஆனால் கர்நாடகாவில் 34,273 சதுர கிலோமீட்டர் தான், இதில் வெறும் 60 சதுர கிலோமீட்டர் பாண்டிச்சேரி, 2,866 சதுர கிலோமீட்டர் கேரளா. இப்போ இந்த நதியை நீங்கள் என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஓடுகிற அந்த நதியில் இருக்கிற மணல்கள் திருடு போயிடுச்சு, தண்ணி நிற்க போகிறதில்ல. என்னமே நிலத்தடி நீர் உயர வேண்டுமானால் மணல் இருக்கணும், மணலே இல்லை, அப்போ அந்த நிலத்தடி நீர் எங்கே நிற்கும்? நிற்காது, கடலுக்கு போயிடும். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ச்சியாக, குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கபட நாடகத்தையே இந்த தமிழர்களுக்கு துரோகம் செய்கிற அரசாகவே இது இயங்கி கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்க, காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க, இன்னைக்கு வர தீர்ந்துருச்சா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம்? ஆகையால் தெளிவுபடுத்த வேண்டும், இந்தியாவிற்குள் தமிழ்நாடு இருக்கிறதா இல்லையா என்பதை மத்திய உள்துறை அமைச்சகம் பகிரங்கமாக சொல்ல வேண்டும். இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.